உங்கள் தர்ஷினி பிரியா இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும் இங்கு ஓங்காரக்குடியில் இருக்க வார வாரம் வரும் அன்பர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த வாரம் வந்துள்ள அன்பர்களின் அனுபவங்களை வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் உங்கள் பேருங்க ஐயா என் நேம் வந்து விக்னேஷ்குமார் எங்கேருந்து வரீங்க ஐயா சேலத்துலேருந்து வரேன் ஓங்காரக்குடியில் உங்களுக்கு எப்படி முதல் முதல் அறிமுகமாச்சுங்க ஐயா முதல் முதல்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து முந்நூற்றி மூணில் இருந்தே வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் இங்கே போங்காகுடியில் வந்து தொண்டு செஞ்சிட்டு இருந்தாங்க இங்கே எஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்பினால் மக்களுக்கு அன்னதான செய்யக்கூடிய இடம் அங்கே வந்து டெய்லியும் வந்துட்டு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வந்து இங்கே தொண்டு செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போ அந்த மாதிரி தொண்டு செய்யும்போது சின்ன வயசுலேருந்தே எனக்கு இங்கே ஓங்காக குடியில் வந்து பழக்கம் அதனால வந்து சின்ன வயசுலேருந்தே நான் ரெகுலராக வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரியான டைமில் வந்து இங்கே வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஓங்காகுடியிலுக்கு வந்து ஐயாவை பார்த்து தரிசனம் செஞ்சுட்டு போவோம் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி தான் வங்காக்குடியில் வந்து முதன் முதலே எனக்கு அனுபவமாச்சு ஓங்கார முருகப்பெருமானின் கல்கி அவதாரமான ஆசான் இருக்காங்க அவங்கள நீங்கள் முதல் முதல்ல எப்படி பார்த்தீங்க ஐயா முதல் முதல்ல ஐயாவை பார்க்கும்போது முதல்ல சின்ன வயதுலேருந்தே எனக்கு இங்கே வந்து ஓங்காகுடியிலுக்கு வந்து பழக்கம் அதனால் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ரெகுலர்தான் வந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறமேல ஐயா வந்துட்டு அன்னதானம் செய்ய சொன்னாங்க ஞானிகளை பூஜை செய்ய சொன்னாங்க இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே வந்து ஞானிகளுடைய பூஜையும் அன்னதானமும் ஏன்னா அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமே இங்கே வந்து தொண்டு செஞ்சிகிட்டு இருந்ததால் வந்துட்டு ஞானிகளுடைய பூஜையும் அவங்களுடைய அகலும் ஐயாவோட ஆசையும் சின்ன வயசுலேருந்தே எனக்கு கிடச்சதே வந்து முன்ஜென்ம புண்ணியம் நினைக்கிறேன் ஓங்கார குடிலுக்கு வந்து ஆசானை சந்தித்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் ஐயா இங்கே வந்து ஆசான தரிசனம் செஞ்சோன்னே எங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டு சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டது முத முதல்ல வந்து எங்கள் அம்மா வந்து காப்பான கடோட பாடல் இருக்கும் போட்டுக்கு தொகுப்பில் அந்த பாடல் வந்து சொல்லி கொடுத்து ஐயாவோட மடியில் வச்சு சின்ன வயசில் வந்து சொல்ல சொன்னாங்க நாங்களும் ஐயாவோட மடியில் உட்காந்து சின்ன வயசுலேருந்து அந்த பாடல் சொல்லிட்டு வளர்ந்தோம் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஆன நெகிமுகைகளை வந்து ஓங்காகுடியில் வந்துட்டு மக்களுக்கு சொல்லிச்சு எங்களுக்கும் சொல்லிக் கொடுத்தது அதுபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிர்கொலையை தவிர்த்து புலால் மகுத்து எங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு வந்துட்டு அன்னதானம் செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு வரோம் இந்த மாதிரி தான் வந்து முதல் முதல் ஏற்பட்டது அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எங்கள் அண்ணன் வந்து ஒரு டைம் வந்து அவன் மேலே தண்ணி ஊற்றிட்டான் அப்படி ஊற்றிக்கும் போது என்னாச்சு அப்படின்னா அவன் வந்து காலில் ரொம்ப இதாகிடுச்சு அப்போ மேலே வந்து ஐயாட்ட ஆசி கேட்கும்போது ஐயா ஆசி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அன்றைக்கி இருந்து அவன் நல்லா இருக்கான் அதுக்கு அப்போ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கல்லூரி வாழ்க்கையில் படும்போது மீதி இருக்கக்கூடியது எல்லாமே வந்துட்டு நல்லபடியாக இருக்குது இங்கே ஓங்கா குடியிலுக்கு வந்து நல்லபடியாக இருக்குது உங்கள் நண்பர்கள்கிட்ட பகிர்ந்துட்டு அனுபவத்தை பற்றி சொல்லுங்கய்யா எங்கள் நண்பர்கள் ம அது மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு சிலது இங்கே வந்து கூப்பிட்டு வந்துருக்கும் அது மாதிரி வரும்போது சேலத்தில் வந்து திருவிளக்கு பூஜையெல்லாம் நடத்துனாங்க அப்போ அந்த மாதிரி நடத்தும் போது கிட்ட போய் இது மாதிரியான எங்களுடைய அனுபவங்களை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது அதே மாதிரி ஐயாவும் அந்த இடத்துல வகித்து வந்தாங்க அப்போ ஐயாவை வந்து நேரில் பார்க்கறதுக்கான வாய்ப்பும் அங்கே கிடைச்சிது இது மாதிரி வந்துட்டு எங்களுடைய அனுபவங்களை வந்து மக்கள்கிட்ட பகிர்ந்துட்டு வந்தோம் அதே மாதிரி வந்துட்டு எங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட அனுபவங்களில் வந்துட்டு எங்கள் அண்ணனுக்கு உடல்நிலை சகில்லாமல் போணுச்சு அதுக்கப்புறமேலும் வந்துட்டு டாக்டர்லாம் ஐசியூவில் சேர்த்துருந்தாங்க அப்போ ஐயாவுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லி கேட்டுருந்தோம் கேட்கும்போது ஐயா சொன்னாங்க அகத்தீசன் ஆசி இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி வந்து படிப்படியாக வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது அது மாதிரி குடும்பமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நடுத்தர குடும்பம் தான் இப்போ வந்து ஐயா ஆசியில் ஓரளவுக்கு நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஐயாதான் ஐயாவை வந்து நாங்கள் முடுகு பார்க்குவோம் ஏன் வந்து ஐயாவை நாங்கள் முடுகுப்பெகுமானாக பார்க்குவோம் அப்படின்னா ஒருத்தவங்களுடைய துன்பத்தை தீர்க்கக்கூடிய ஆற்றல் வந்து யாருக்கு இருக்குன்னா ஞானிகளுக்கு தான் இருக்குது அந்த ஞானிகளால் தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒருத்தவங்களுடைய துன்பங்களை தீர்க்க முடியும் இப்போ சின்ன வயசில் எங்கள் வீ பக்கத்து வீட்டில் அவங்க அந்த மாதிரி குல குலதெய்வம் அப்படிங்கிற பேருக்குள்ள வந்து போய் பார்த்தீங்கன்னா ஆடு கோழிலாம் வெட்டுவாங்க அப்போ அந்த மாதிரி வெட்டும்போது போது ஆகும் அப்படின்னா நமக்கு பாவ சுமைகள் வந்து அதிகமாகும் ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்ய சொல்கிறாங்க அப்போ அந்த அன்னதானம் செய்யும் போது என்னாகுது அப்படின்னா நம்ம முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவ வினைகள் நீங்கி மேலும் புண்ணியம் வந்து அதிகமாகுது அப்போ புண்ணியம் அதிகமாக அதிகமாக என்னாகும் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா வகையான சிகப்புகளும் வந்து ஐயாவே செஞ்சு கொடுப்பாங்க அது மாதிரி வந்து நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களையும் வந்து அவங்க முன்னாடி இருந்து நீக்கி கொடுப்பாங்க அதுதான் சொல்லுவாங்க நெஞ்சாட நினைப்போர்க்கு நிழலாவானே அப்படின்னு சொல்லுவாங்க ஞானிகளுடைய பாடல்களில் அப்போ நம்ம மனதாக ஐயாவை முழுமையாக நம்பி ஐயா தான் நமக்கு எல்லாமே அப்படின்ட்டு அவங்க திகுவடியில் நாம் சகணடைஞ்சோம் அப்படின்னா அவங்க நமக்கு தேவையான எல்லா வகையான இதையுமே செஞ்சு கொடுப்பாங்க நம்ம மேலும் பாவியாகாமல் அவங்க தடுத்து கொடு தடுத்து ஆசி கொடுப்பாங்க அதுதான் இந்த இடத்துலனுடைய சிறப்பு அப்போ வந்து ஐயாவுக்கு ஆசி ஐயா வந்து நமக்கு இது மாதிரி ஆசி கொடுக்காங்க அதனால் தொடர்ந்து வந்து ஞானிகளுடைய திகுவடியை பட்டுவையும் புலால் மகுத்து தொடர்ந்து வந்து ஓங்கார குடியிலுக்கு வகை கொடு வகி தந்து செஞ்சுட்டு இருப்பாங்கம்மா நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ஓங்கார வரதா வரதான் சொல்கிறீங்க நீங்கள் முருகப்பெருமான ஐயா இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க முருகப்பெருமான ஐயா இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ எப்படி உணர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் ரெகுலரா ரெகுலராக வந்துட்டு இங்கே வந்துட்டு இருக்கும்போது இப்போ நான் சாதாரண ஒரு மனிதனால் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியாது இப்போ ஞானிகள் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா வாசி வசப்பட்டவங்க முருகப்பெருமானை வந்து ஐயாக்குள்ளாக இருக்காங்க அப்படிங்கிறது நாங்கள் எப்போ உணர்ந்தோம் அப்படின்னா ஐயாவால் வந்து எதையுமே செய்ய முடியும் உலக மாற்றத்துக்காக வந்து ஐயா தோன்றியிருக்காங்க இருக்காங்க அப்படின்ட்டு எங்களுடைய அனுபவங்கள் எங்கள் எங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா அனுபவங்கள்ல இருந்தும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஓங்கார குடியிலுக்கு வந்ததுக்கு உங்க வாழ்க்கையில் நடந்தால் மறக்க முடியாத அனுபவம் இதெல்லாம் இருந்தா அதை பத்தி சொல்லுங்க ஐயா மறக்க முடியாத அனுபவம் எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டக்கூடிய முன்னேற்றங்கள்ல தான் நாங்கள் சொல்லுவோம் அதே மாதிரி வந்துட்டு நாங்கள் ஞானிகள் செய்யக்கூடிய பூஜை இது ரெண்டும் எங்கள் வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத அனுபவங்கள் இப்போ வந்து இங்கேருந்து சேலம் இங்கே தொடையூர்லேருந்து சேலத்துக்கு போனோடனே சில காலத்துக்கு அப்புறமேல எங்கள் அப்பா இறந்தாங்க அப்படி இயங்கும் போது அப்போ சில வாழ்க்கையில் கொஞ்சம் தோய்வு ஏற்பட்டது அதுக்கப்புறமேல வந்துட்டு படிப்படியாக மறுபடியும் ஐயா கிட்டே வந்துட்டு ஆசி வாங்கிட்டு இது மாதிரி போகும்போது படிப்படியாக வந்துட்டு வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் ஏற்பட்டதுமா ஓங்காரக்குடியில பற்றியும் ஓங்கார ஆசான பத்தியும் பற்றியும் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஐயா மக்களுக்கு வந்து நான் சொல்ல வைக்கும்போது வந்துட்டு ஒகே ஒரு விஷயம்தான் ஐயா தான் முருகன் முருகன் தான் ஐயா இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம உணகணும் அது உணகணும் அப்படின்னா நாம் இங்கே வகணும் வந்து ஓங்காரக்குடியில் மண்ணை மிதிக்கிறதே வந்து புண்ணியமாக கருதுவோம் மக்கள் எல்லாருமே வந்துட்டு நீங்கள் புலால் உண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி உயிர்கொலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் முதல்ல ஓங்கா குடியில் வகணும் ஓங்கார குடியில் மண்ணை மிதிக்கணும் அப்படிங்கிறது உணவு உங்களுக்கு இருந்தாவே போதும் அதுக்கப்புறமேலே வந்துட்டு நாமளே வந்து ஐயா ஆசியில் உயிர் கொலை தவிக்க நிகழ்த்திட்டு புலால் உண்றதையும் நிகழ்த்திட்டு நாம் வந்து ஐயாவுடைய ஆசிக்கு பகிர் இருக்கலாம் நீங்கள் என்னென்ன தொண்டுகளில் செஞ்சுட்டு வரீங்க இப்போ சேலத்தில் வந்து சேலம் கிளை சாக்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாகம் வாகம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்றைக்கி வந்துட்டு சாதம் வந்து தக்காளி சாதம் இல்லைன்னா ஏதோ பிரியாணி சாதம் இல்லை சீரக சாதம் இல்லை பொங்கல் வெண்பொங்கல் இந்த மாதிரி ஏதோ ஒரு இது செஞ்சு நூற்றம்பது நபர்களுக்கு வந்து வியாழக்கிழமை காலையில் ஏழரை மணிக்குள்ளாக வந்து பொட்டலமாக போட்டு அந்த இடத்துல வந்துட்டு டெலிவரி பண்ணிக்குவோம் காலையில் ஏழரை மணிக்குள்ளாக அப்போ வந்து மக்கள் எங்கள் வீட்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது முதியவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெகுலராக வீட்டுக்கிட்ட வந்து அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருளை வாங்கிட்டு போவாங்க இந்த மாதிரி வந்து இதுக்கு தேவையான உதவியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயா ஆசியில் தான் கிடைக்கிது நாங்கள் கேட்டுக்குவோம் ஐயா அவங்க திகவடிக்கி தொண்டு செய்யணுங்கய்யா அதுக்கு அடிவும் படிப்பக்கமும் கொடுக்கணும் அதுக்குள்ளே புகழ் வளம் கொடுக்கணும் அதுக்குள்ளே ஆள் பலம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா கிட்ட வந்து கேட்டுக்குவோம் முருகப்பெருமான்ட்டு வழிபாடு செஞ்சுக்குவோம் அப்போ தொடர்ந்து இது மாதிரி வந்து ஐயாட்ட கேட்டுட்டு வழிபாடு செய்யறதுக்கு செஞ்சுட்டு வரதால ஐயா வந்துட்டு தொண்டு செய்யறதுக்கான வாய்ப்பு அவங்களே கொடுத்தாங்க முடிவு வாய்ப்பும் அவங்களே கொடுத்தாங்க இறுதியாக வந்து முடுகப்பெடுமானும் ஐயாவும் வந்து அவங்க தான் அப்படிங்கிறதையும் எங்களுக்கு உணர்த்து நாங்கள் இப்படி தான் வந்து முடுகப்பெடுமானும் ஐயாவும் ஒன்று அப்படிங்கிறது நாங்கள் வந்துட்டு உணர்ந்தோம் அதுவும் இல்லாமல் இப்போ ஐயாவனுடைய ஆசையால் தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்களால் முடிந்த அளவுக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எங்கள் சொந்தக்காரங்க அவங்களாம் வந்து முடிந்த அளவுக்கு வந்து பொகளுதை செய்வாங்க மாதம் ஒரு ஐநூறுவா கொடுப்பாங்க அகசிக்கு அது மாதிரி வாங்கி வச்சு அதுக்கான அக்சி பொருள்கள் எல்லாமே வாங்கி வியாழக்கிழமை வியாழக்கிழமை காலையில் ஏஞ்சி அன்னதானம் செஞ்சு கொஞ்சம் நூற்றம்பதுலேருந்து நூற்றி எழுபது நபர்களுக்கு வந்து கொடுப்போங்கம்மா இந்த தர்மங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்க ஐயா இந்த தர்மம் செய்ய ஆரம்பித்தோன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாதுகாப்பு கிடைச்சது இப்போ வந்து எல்லாரும் வந்து போவாங்க இப்போ நம்ம வெளியே போயிட்டு வாங்கோம் அப்படின்னா பயந்துகிட்டு இருப்போம் ஐயோ பையன் போய் காணி என்ன ஆகும் ஏதாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம தக்மம் செய்யும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே நமக்கு வந்து பாதுகாப்பு கிடைச்சது அப்போ அந்த பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம செஞ்ச தக்மம் தான் அப்போ வந்துட்டு தக்மம் செய்வதன் மூலமாக வந்துட்டு அகில் பலமும் புண்ணிய பலத்தையுமே வந்து நாம் பெருக்குவோம் இங்கே குடிலுக்கு வகதன் மூலமாகவும் தகுமம் செய்வதன் மூலமாகவும் அகில் பலமும் புண்ணிய பலமும் பெருகுது அப்போ அருள் பலமும் புண்ணிய பலமும் யாருக்கு அதிகமாக இருக்குதோ அவங்க வந்து எல்லா வகையான நன்மையும் மக்களுக்கு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிது அதனால தான் இப்போ ஐயா வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு தொண்டு செய்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்து எங்களை தொண்டு செய்ய வச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா ஓங்கார குடியிலோட ஆசானோட பெருமைகளை பற்றி சொல்லுங்கள் ஐயா ஓங்கார குடியில் ஆசானோடைய பெருமைகள் அப்படின்னு சொல்லும்போது அதான் சொல்லுவாங்க முடுகப்பெருமாடைய பெருமையை பேசணும் அப்படின்னா ஒரு கோடி வருஷத்துக்கு பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா ஒரு கோடி பாது வருஷம் கூட பத்தாது அப்படிம்பாங்க அது மாதிரி ஐயாவினுடைய பெருமைகளை வந்து நாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா எண்ணி சொல்ல முடியாது இவ்வளோதான் அப்படின்ட்டு இங்கே தொழையோ சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வகை எல்லா கிராமங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னதானம் செஞ்சுட்டு இருக்காங்க தானத்திலே சிகந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது மட்டும் தான் மனிதர்கள் போதும் அப்படிங்கிற அளவுக்கு எடுக்கும் அப்போ வந்து தா அந்த அன்னதானத்தை வந்து தொடர்ந்து செய்ய செய்ய வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயா இங்கே கிடைக்கக்கூடிய பெருமைகள் வந்து அதிகமாக இருக்குது அதை சிறப்பு செல்வமும் ஈனும் அப்படிங்கிறதுக்கு வல்லுவாங்க அன்னதானம் செய்கிறது வந்து சிறப்பையும் கொடுக்கும் செல்வத்தையும் கொடுக்கும் அதை விட இந்த உயிருக்கு என்ன வந்து பலம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்காங்க அப்போ வந்து நம்ம ஐயா சொல்லிக் கொடுக்குறது இது அன்னதானம் செய்யுங்க உயிர் கொலையை தவிர்த்து புலால் மகுத்து இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து மக்களுக்கு சொ மக்களுக்கும் சொல்கிறோம் நாங்களும் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அதே சமயத்தில் அன்னதானம் தொண்டும் செஞ்சுட்டு இருக்கோங்கம்மா மேலும் உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் மறக்க முடியாத அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள் ஐயா மேலும் எங்கள் வாழ்க்கையில் வந்து அதாவது சின்ன வயசில் எடுக்கும்போதே என்னாச்சு அப்படின்னா ஒரு டைம் வந்து எங்கள் சொந்தக்காரங்களாம் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்போ வந்துட்டு நாங்கள் இங்கே ஐயாவை பார்க்கறதுக்காக கூப்பிட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருந்தோம் அப்போ வீட்டில் வந்து நாங்கள் பேசுனதை வந்து ஐயா வந்து இங்கே சொல்லி சொன்னாங்க இது மாதிரி வந்து இது நடந்திருக்குமா அப்படின்ட்டு அப்போ வந்து எங்களுக்கே தெ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படி நம்ம வீட்டில் பேசினது வந்து ஐயாக்கு இங்கே தெரிஞ்சுது அப்படின்ட்டு ஏன்னா ஐயா வந்து முக்காலம் உணந்த முனிவர்கள் இந்த அமதுகியான எங்களுக்கு கிடைத்த அந்த அனுபவத்தினால தான் என்ன ஆகுது அப்படின்னா எங்களால் வந்து முருகனும் ஐயாவும் ஒன்று தான் அப்படிங்கிறது உணவ முடியுது அது இல்லாமல் இப்போ எங்கள் அண்ணனுக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப நல்லா நல்லா இல்லாமல் இருந்தது அப்போ வந்து பெரிய ஆஸ்பி சேலத்தில் பெரிய ஆஸ்பத்திரில் சேர்த்துருந்தோம் அந்த இடத்துல வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஜ ஐசியூவில் சேர்த்துட்டு ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாள் கழிச்சு தான் எங்களால் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் மனசு வந்து ரொம்ப இதாக இருந்தது அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தெரியல தெரியாமல் ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்துட்டு ஐயா கிட்டே வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஐயாவுக்கு வந்துட்டு தொலைபேசி மூலயமா வந்து தொடர்பு கொண்டு ஐயாட்டை கேட்டோம் ஐயா இந்த மாதிரி ஐசியூவில் சேர்த்துருக்காங்க ஐயா நீங்கள் தான் வந்து ஆசி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயாட்டை கேட்டுருந்தோம் அப்படி ஐயாட்டை கேட்கும்போது அகத்தீசன் ஆசி இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்துட்டு அப்போ மேலே ரெண்டு நாள்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நாகமல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க அப்போ வந்து அதில் இருந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் மக மாத்துகை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்துட்டு நல்லபடியாக இருக்காங்க இது காரணம் வந்து ஐயா தான் அதாவது சாதாரண ஒரு மனிதனால் நம்ம செயலை நம்ம சொல்லும்போது அவங்களால அதை செஞ்சு காட்ட முடியாது ஆனால் ஐயாதான் முடுகப்பேடுமான் அப்படின்னு சொல் செய்கிறதுக்கு இதோட வேக சாட்சி தேவையில்ல அப்போ ஐயா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கே காப்பாற்றி கொடுத்தாங்க உயிரை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய ஆற்றலும் மகிமையும் அகை ஐயாவுக்கும் அதாவது முடுகுப்பேடுமான தவிர வேக யாருக்குமே இல்லை அவங்களே வந்து காப்பாற்றி கொடுத்தாங்க அது வந்து எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சிகந்த அனுபவமாக இருக்கு அது மூலயமா நாங்கள் மேலும் ஐயாவை வந்து வழிபாடு செய்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருந்தது அதாவது இப்போ வந்து ஒரு சில நேரத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நாங்கள் நைட்டு வந்து பத்து பதினோரு மணிக்குள்ள தான் வீட்டுக்கே வருவோம் அப்போ காலையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களே மூணு மணி ஆகும்போது வந்து அவங்க உணர்த்துவாங்க நீங்கள் வந்து அன்னதானம் செய்யணும் எந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அழகம் கூட வைக்க மாட்டோம் அந்த நேரத்தில் வந்து அன்னதானம் செய்யணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஆசானே வந்து உணர்த்தி இருந்து எங்கள் கூட இருந்து சில நேரத்தில் வந்து சாதம் செய்யும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த பக்குவத்தையும் அவங்களே கொடுத்தாங்க முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்து சாதம் செய்யும் போது அந்த அளவுக்கு பக்குவம் இருக்காது அதுக்கப்புறம் கிட்டேயே வேண்டிக்கிட்டா ஐயா சாதம் வந்து நல்லா குசியாக இருக்கணும் மக்கள் சாப்பிடுறாங்க அதுக்கு நீங்கள் ஆசை கொடுங்க அது நல்லா பக்குவமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயாட்ட வந்து கேட்டோம் அப்போ வந்து ஆசி அதுக்கான சுவையையும் அவங்களே கொடுத்தாங்க நம்ம என்ன கேட்குவோமோ அது எல்லாமே வந்து அவன் ஞானிகள் வந்து செஞ்சு கொடுக்காங்க ஆனால் சுயநலம் இல்லாமல் அவங்க கேட்குறதால இப்போ பொது நலமாக கேட்குறதால உடனே செஞ்சு கொடுக்காங்க ஐயா வந்து சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக நம்ம எது கேட்டாலும் உங்காரக்கூடிய லாசான் கண்டிப்பாக செய்வாங்கன்றதையும் உங்காரக்கூடிய லாசான முழுமையாக நம்பினா அவங்க நம்ம கேட்குறத செய்வாங்கன்றதையும் அன்பர் நம்மளுக்கு சொல்லிருக்காரு ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றிங்க